ஆமென். அப்ப கிருபைன்றது வந்து சும்மா இருக்கிறது கிடையாது. கிருபை என்பது தேவன் கொடுக்கிற வல்லமை, தேவன் கொடுக்கிற பலனாய் இருக்கிறது. அப்ப நாம சங்கீதம் 1 அதிகாரத்தை வாசிப்போம். சங்கீதம் 1 அதிகாரம் 1 வசனம் அங்கே போட்டிருக்குது. துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி நடவாமலும், பாவியுடைய வழியில் இல்லாமலும், பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும். அப்படின்னா சும்மா இருக்கக்கூடாதுன்னு போட்டிருக்குது. சும்மா இருக்கிறதுனால எந்த லாபமும் உண்டாக போகிறது கிடையாது. சும்மா இருக்காமல் என்ன பண்ணணும், கத்திர விதத்தில் பிரியமாக இருந்து தியானமாக இருக்கணும். அப்படிப்பட்ட மனுஷன் எப்படி இருப்பானா, நிற்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தை தன் கனியை தந்து எளியதாக இருக்கிற மரத்தை போல் இருப்பான்னு போட்டிருக்குது. அப்புறம் போட்டிருக்கு, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமேன். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். அவன் ஒன்று செய்யும்போது இன்னும் சொல்லப்போனால் என்ன செய்கிற அத்தனையும் வாய்க்குது. ஒரு பிஸ்னஸ் இல்லை, 2 பிஸ்னஸும் வாய்க்கும், 3 தொழிலும் வாய்க்கும். ஆமேன். பிரைஸ் அலார்ட். அவன் அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உங்கள் தலைமையில் இருக்கிறது. சொல்லுங்கள், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமேன். நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். நாம் கொடுக்கறது இங்கே போட்டிருக்க மாதிரி கூட பார்த்தீங்கன்னா தண்ணீர் அண்டையில் நம்மளை கொண்டு வருது. ஆனால் அந்த தண்ணீர் எதுமேல பாய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் செய்கிறது மீது வருகிறது. ஆமேன். கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷ வானத்தை திறப்பாருன்னு போட்டிருக்குது. ஆசீர்வாதம் அங்கே இருக்குது. அது அதோட திறவுகள் வந்து கொடுக்கறது. இயேசுவின் மூலமாக நம்ம கொடுப்பது மூலமாக அது திறவுகளாக திறக்கிறார். வானம் திறக்குது. ஆனால் அதை அது வருவதற்கு ஒரு சேனல் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய வேலையாக இருக்கிறது. நம்ம வேலையின் மீது தான் வருது. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அந்த விவசாயி சொன்னேன் இல்லையா, அவர் வந்து ஒன்றுமே செய்யாமல் வெறுமனை ஜெபம் பண்ணிக்கிட்டு ஆசீர்வதி ஆசீர்வதின்னு சொன்னார்னா எதுவுமே ஆசீர்வாதத்தை வர வைக்கிறது. இதுவே எதையோ ஒன்று செய்து விட்டு ஜெபிப்பார் என்றால், விதைத்து விட்டு ஜெபிப்பார் என்றால், கத்திர பிளஸ்ஸிங் வருவது மழை வரும் பொழுது அவர் என்ன செய்கிறாரு, விதைத்ததை முளைக்க பண்ணுகிறார். ஈசாக்கு விதை விதைத்தான், கத்தர் ஆசீர்வதித்ததினால் 100 மடங்கு பலன் அடைந்தான். அப்போ கத்தர் ஆசீர்வாதம் என்ன செய்யுது, 100 மடங்கு பலனை கொடுக்குது. பார்த்தீங்களா, ஒன்று போட்டால் 100 மடங்கு ஆகிப்போச்சே, பெருகிருச்சுல. அப்போ தேவன் விளையச் செய்கிற தேவனாக இருக்கிறார். கொடுப்பதும் முக்கியம், வேலை செய்வதும் முக்கியம். கொடுக்குற மாத்திரம் இருந்துட்டு வேலை செய்யாமல் இருந்துடக்கூடாது. ஏன்னா வேதம் சொல்லுது, சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு, உதடுகளின் பேச்சோ வறுமை உண்டாக்குன்னு போட்டிருக்கு. நீதிமொழிகள் 14:23 போட்டிருக்குது. இன்னும் ஒரு வசனத்தை நான் காண்பிக்கிறோம். சில வேலைகளில் பார்த்தீங்கன்னா இந்த கிருபைன்ற வார்த்தையை ரொம்ப தப்பாக எடுத்துக்கிறாங்க இல்லையா. ஆண்டவர் என்ன கிருபையை ஆசீர்வதிப்பார், கண்டிப்பாக கிருபையின் மூலமாக தான் பிளஸ்ஸிங் வருது. ஆனால் கிருபை பெற்றவர் என்ன செய்வாங்க, அதிகமாக பிரயாசப்படுவார்கள். நான் அதை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். 1 குருந்தியர், அதுக்குரிய பலனை அவரே கொடுக்குறார். கிருபைனா பாருங்கள், பலன். கிருபைனா வல்லமை. சும்மா இருக்கிறதுக்கு இல்லை, செய்வதற்குரிய பலன், செய்வதற்குரிய வல்லமை. ஆமேன். தாழ்ந்து 1 குருந்தியர் 15 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 10 வசனத்தை வாசிக்கிறேன். ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாக இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. அவர் சொல்கிறார், பவுல் வந்து தன்னை மற்ற எல்லா அப்போஸ்தலரோட கம்பேர் பண்ணி பேசுகிறார். கம்பேர் பண்ணும்போது சொல்லுவார், நான் வந்து இருக்கிற பெரிய பாவி, எனக்கு கிருபை பிடிச்சி கிருபை கிடைச்சதே பெரிய விஷயம். அதனால் சொல்லுவார், நான் இப்போ இருக்கிறதே வந்து கத்துற கிருபை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதனால் நான் எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை என்ன செய்யலை, விருதாவாக்கலை. நான் அவர்களை விட அதிகமாக பிரயாசப்பட்டேன். ப்ரைஸ்லாம், நான் கிருபை பெற்றுவேன், அதிக கிருபை பெற்றுவேன். அதனால் அவங்களோட அதிகமாக பிரயாசப்பட்டேன். பிரயாசப்பட்டனால என் பிரயாசத்தை நான் பெருசாக பேசலை, அதை நானாக அந்த பிரயாசத்தை எடுக்கலை, அந்த பிரயாசத்தை எடுக்க வச்சதே கிருபை தான். ஆமே. ப்ரைஸ் தி லார்ட். அந்த அதான் கிருபைன்றது வல்லமை, பலன். சும்மா இருக்கிறதுக்கு கிடையாது கிருபைனா. அங்கே போட்டிருக்குது, ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையை அப்படி செய்தது. நான் இந்த அளவுக்கு இவ்வளவு உற்சாகமாக ஊழியத்தை செஞ்சுருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணமே நான் கிருபை பெற்றவன். இன்னொன்று, அவங்களும் அதிகமாக பிரயாசப்பட்டவன். எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீங்க? ஆமேன். அப்போ கிருபைன்றது வந்து சும்மா இருக்கிறது கிடையாது. கிருபை என்பது தேவன் கொடுக்கிற வல்லமை, தேவன் கொடுக்கிற பலனாக இருக்கிறது. அப்போ நாம் ஒன்றை நிச்சயம் என்ன செய்யணும், செய்யணும், அதை புரிந்து கொள்ளணும். சில வேலைகள் இப்படி போயிடக்கூடாது. வேலை செய்கிறதுனால நான் வேலையை உத்தமமாக இருக்க உண்மையாக இருக்கிறனால வேலை 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 வேலைன்னு அப்படி போயிடக்கூடாது. சரியா, எப்போதும் நிதானமாக இருக்கணும். பவுல் இதே சொல்கிறார், நான் இவ்வளவு பிரயாசப்பட்டு ஊழியம் செஞ்சால் கூட பல இடங்களில் சொல்கிற ஆச்சரியமாக இருக்குது. தன்னை தாழ்மைப்படுத்திக்கிறார், நான் வந்து செய்ய வேண்டிய மாத்திரம் நான் செய்கிறேன், எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை செய்கிறேன் அவ்வளோதான்.
அவரே சொல்கிறார், நான் அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். ஏன் ஸ்ட்ரென்த்து கிடையாது, அவருடைய பலத்தின்படி. அப்போ நான் வேலை செய்கிறேன் எதனால, அவருடைய பலத்தின்படி. தொழிலை செய்கிறேன் அவருடைய பலத்தின்படி, அவருடைய ஞானத்தின்படி, அவருடைய கிருபையின்படி, அவருடைய தயவின்படி. அதை மென்று பாட்டுன்னு பாருங்கள், நாம் செய்கிற கிரியை மென்று பாட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. உண்மைதான், நான் வேலை செய்கிறேன், செய்கிறனால அது மாதிரி பிளஸ்ஸிங் வருது. ஆனால் அது கூட என்னுடைய சுய காரியத்தினால கிடையாது, கர்த்தர் எனக்கு கிருபை அளிக்கிறார், பலன் அளிக்கிறார், ஞானம் அளிக்கிறார், வழியை திறக்கிறார், ஆச்சரியமான ஆலோசனை கொடுக்கிறார்.